இனிய மாலை வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, நாற்று வளர்த்துல பற்றி. இங்கே பாருங்கள், நாற்று என்ன அழகாக பச்சை பச்சைன்னு வளர்ந்துருக்கு. நாற்று பாவி கரெக்டாக ஒரு 17 நாள் ஆகுது. நாற்று என்ன அழகாக இருக்குது பார்த்தீங்களா. வெடிப்பு இல்லாத அளவுக்கு தண்ணி பாய்க்கணும். அந்த வெடிப்பு தன்மை விழுந்தனா நாற்று வீரியமாக வளராது. நாற்று கரெக்டாக சாயங்காலம் லேஸ் லேஸாக நீங்கள் தண்ணி போட்டு விட்டுறணும். தண்ணி போட்டு விட்டால் தான் நாற்று நல்லா வீரியமாக வளர்ந்து பச்சை பச்சையும் அழகாக இருக்கும். இன்றைக்கி மழை வருதுன்னு எதிர்பார்த்தோம். மழை மேகமூட்டமாக இருக்கா, நான் ஏமாற்றிட்டு போயிட்டு இப்போ தான் தோட்டத்துக்கு வந்தோம். வந்துட்டு நாற்று தண்ணி போட்டுட்ருக்கோம். தண்ணி போட்டு இங்கே பாருங்கள், நீங்களே பாருங்கள் தண்ணி எப்படி பாஞ்சிருக்கு. இப்படி தான் நாற்று இருக்கணும் பார்த்தீங்களா. இன்னொரு நாற்று பாய் 17 நாள் ஆச்சு. இன்னொரு 13 நாளில் நாற்றை பிடிங்கி நடணும். இப்போ பாருங்கள், 2 நாளாக மழை வருதுன்ட்டு ஏமாற்றிக்கிட்டே இருக்குது. ஒரே மேகமூட்டமாக தான் இருக்குது தவிர மழையே காணல. இங்கே பாருங்கள் நாற்று எப்படி இருக்குது பார்த்தீங்களா. மேகமூட்டை பாருங்கள், சுற்றி மேகமாக தான் இருக்கும், ஆனால் மழையே வரல. மழையை தான் பார்த்துக்கிட்டே. விவசாயிங்களோட நிலைமை ஃபுல்லாக தான் எப்போ மழை வருன்னு தான் பார்த்துட்ருப்பாங்க. சரி, இங்கே பாருங்கள் ஒரே மேகமூட்டமாக எப்படி இருக்குது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். முக்கியமாக பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். நாளைக்கு வேறு ஒரு வீடியோவில் சந்திக்கிறோம்.